இங்க ஒரு ஊர்ல உள்ள சொல்றாரு, இங்க மாட்டிறைச்சி கடைகளில் காளை மாடுகள் அறுத்து விற்கத்தான் அரசாங்கம் அனுமதி இருக்கிறது. பசுக்கள் எருமை மாடுகள் அறுப்பது தடை. ஆனாலும் சுகாதார அதிகாரிகளை கையில் வைத்து போட்டுக்கொண்டு லஞ்சம் கொடுத்து அடிக்கடி எருமை மாடுகள் அறுக்கப்படுகிறது. இது கூடுமா? இதில் வரும் பணம் ஹலாலா? மக்களோ காளை மாட்டு இறைச்சி என்று எண்ணித்தான் வாங்கி போகிறார்கள். இதற்கான பதிலை தரவும் கேட்டுக்கிறாங்க. ரெண்டு விஷயம். முதல் விஷயம், இஸ்லாத்துல வந்து காளை மாடு, எருமை மாடு, பசுக்கள் இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு உள்ளதுதான். சில பேர்கள் பசுக்களை கூட சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு வச்சிருக்காங்க. காளைன்னா சாப்பிடலாம், பசு சாப்பிடக்கூடாது, கிடாய சாப்பிடலாம், பொட்டாட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையும் முதல் தெளிவுபடுத்தி இந்த கேள்விக்கு வருவோம். அப்படி இஸ்லாத்துல கிடையாது. நம்ம கூட இந்த காளை பசுலாம் எதுல பாக்குறீங்கன்னா, விலங்குகள்ல பாக்குறீங்க, பறவைகள பாக்குறீங்களா, கோழி சாப்பிடாம இருக்கிறீங்களா, அல்ல சேவலை மட்டும் தான் சாப்பிடுறீங்களா? பறவைகளை பொறுத்த வரைக்கும் ஆண் பிராணியா இருக்கிற சேவலையும் சாப்பிடுறீங்க, பெண் பிராணியா இருக்கிற கோழியையும் சாப்பிடுறீங்க. அப்ப இது நம்மளே வழங்கி வச்சிருக்கோம், இது ஆண் பெண்ணுங்கிற மேட்டர் கிடையாதுன்னு சொல்லி. அந்த ஆடு மாடு வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, பசு வருத்தம் பெரிய பாவமான வேலையை செஞ்சிட்டாங்கிற மாதிரி பசுவை நாட்டில் தடை இருந்தா அது ஒரு தனி விஷயம். மார்க்கத்தின் சட்டம் இது. மார்க்கத்தில் வந்து பசுவுடைய இறைச்சியோ ஆட்டினுடைய இறைச்சியோ அல்லது பெண் உயிரினங்களுடைய இறைச்சியோ தடுக்கப்பட்டதுன்னா, இதுல எல்லாம் ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. அது மாமிசம், அவ்வளோ. அது மட்டும்தான் நம்ம பார்வை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது பசு காளை. அறுத்துட்டோம் என்று சொன்னால் அது ஒரு இறைச்சி. இந்த இறைச்சியை வந்து சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்க ஒரு வறுமை, திடீர்னு சாப்பாடு இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஒரு பசியாக வெளியே வர்றாங்க. வெளியே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கல சாப்பிட்டு போன்னு கூப்பிட்டுருக்காரு. அது யாவும் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் நிற்கிறாங்க, அவங்களும் கூட்டிகிட்டு உமர் மூணு பேரும் போறாங்க. எங்கன்னா ஊருக்கு அவுட்டோர்ல வெளிப்புறத்தில் தோட்டந்தோரெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு விவசாயம் பண்ண வசதியான ஒருத்தர் இருக்கிறார். அவரை நோக்கி போறாங்க. இது பெரிய சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். போனோன்னு என்ன செய்யறாருன்னு அவர் ரசூலுல்லாஹி வந்து சந்தோஷப்பட்டு உட்காருங்கன்னு இருக்கிறனா வச்சுப்பட்டு கத்தி எடுக்கிறார். கத்தி எதுக்கு எடுக்கிறாருன்னு கேட்டால், ஆட்டை இருக்கிறதுக்கு இருங்க என்று சொல்லி ஆட்டை அறுத்து விருந்து கொடுக்கணும்ல, அதுக்காக கத்தி எடுக்கிறார். கத்தி எடுத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஈயாக்க உள் ஹலூ, அது நல்ல பால் கொடுக்குற ஆட்டை கூட அறுத்துக்கூடாத, வேற ஆட்டை அறுத்துன்னு சொல்றாங்க. பால் கொடுக்குற ஆட்டை அறுத்துறாருன்னா என்ன அர்த்தம், கிடாயா பால் கொடுக்கும், இல்லை பெண் ஆட்டு தானே பால் கொடுக்கும், ஆட்டிலையும் பால் இருந்து சாப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹி செய்யறாங்கன்னா பெட்டாடு அந்த கணக்கெல்லாம் சொல்லல, பால் கறக்கிறது வந்து உங்களுக்கு லாபம் தரக்கூடியது, அதிலிருந்து கறந்து நீ வருமானம் அடையக்கூடியது. அப்படியான ஆட்டை விட்டுவிட்டு பால் கொடுக்காத கறக்காத ஆட்டை வந்து நீ அறுத்துக்கன்னு சொன்னா, அப்ப ஆடும் சாப்பிடுறதுக்குரியது தான் அர்த்தமாவது. அதனால வந்து ஆடுலாம் வந்து சாப்பிடறதுக்கு பசுக்கள் இருக்கிறாங்க, அது மார்க்கத்துல தடையே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் விளைக்கணும். அதே நேரத்தில் வந்து பசுன்னா பசுன்னு சொல்லி விற்கணும், கோழினா கோழின்னு சொல்லி விற்கணும். எரும மாட்டு கறியை வந்து பசுன்னு விற்றீங்கன்னா ஏமாத்துறீங்க. அதாவது இது எரும மாட்டு கறின்னு சொல்லி நீங்க விற்கலாமே, எரும மாட்டு அனுமதி இல்லைன்னா விட்டுட்டு போங்க. அப்படி செஞ்சார்களே ஆனால் மக்களை ஏமாற்றிய குற்றம் வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மண் கஷனா பலைச மின்னா, யார் ஏமாத்துறானா அவன் நம்மளை சேர்ந்தால் கிடையாது. ஒரு முஸ்லீம் ஏமாற்றக்கூடியவன் இருக்க முடியாது. ஒரு முஸ்லீமா ஒருத்தர் இருந்தாரே ஆனால் யாரும் என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தக்கூடாதுங்கிறாங்க. அது கூட எந்த மாதிரி ஒரு சின்ன ஏமாற்றம் ஒரு பாரு. அந்த சம்பவத்தை வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு கடத்தெருவுக்கு போறாங்க. போகும் பொழுது அங்க ஒரு உணவு குவியல், கோதுமை ஏதோ ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, குவிக்கப்பட்டிருக்கிறது. குவிச்சு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த கோதுமைக்குள்ள கையை விட்டு உள்ள பார்த்தாங்கன்னா மேல காஞ்ச கோதுமையா இருக்குது, உள்ள கை ஈரம் அப்படி அடுக்கிறாங்க, ஈரமா இருக்கு, உள்ளுக்குள்ள ஈரமான கோதுமையாக இருக்கிறது. அப்ப கேக்குறாங்க என்னப்பான்னு கேட்டவுடனே, நாளத்து அசாபிகு பலனன், உள்ள விரலை விட்டவுடனே ஈரத்தை அவங்களுடைய விரல்கள் உணர்ந்தது. உடனே சொன்னாங்க, மாஹாதா யா சாஹிபத்தாம், என்னப்பா உணவு வியாபாரியே, இது என்ன, இது என்ன ஈரத்தை ஈரமான இது வித்துக்கிட்டு இருக்கிற, இட போட்டு கொடுக்கும் பொழுது ஈரமா இருந்தா என்ன செய்யும், அவங்களுக்கு இடம் குறைஞ்சிடும் மக்களுக்கு, அப்ப எப்படி நீ ஈரமானதை விற்கலாம் அப்படின்றவுடனே அவர் சொல்றாரு, அசாபத்துகு சமாவு யார சொல்லலாம், அல்லாவுடைய தூதரே மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சு ஏறுங்க, தண்ணி தான் கீழே இருக்குது அப்படிங்கிறாங்க. மேலே மழை பெஞ்சுன்னா ஈரம் பட்டுருச்சு, ஈரம் பட்டுச்சுன்னா என்ன ஆகும், மோசடெல்லாம் பண்ணல, ஈரம் பட்டுச்சுன்னு சொன்னா அது ஈரம் இறங்கணும்னா கீழே சரிஞ்சு இறங்கிடும், மேலே உள்ளது காஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில். ஈரம் பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், மேலே உள்ளது காஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில், கீழே உள்ளது ஈரமாவே இருந்துகிட்டே இருக்கும். அதை சொல்றாரு காரணம், இது நான் தண்ணியெல்லாம் ஊத்தல, மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சதுனால ஈரம் கீழே இருக்குது, மேல உள்ளது நல்லா காஞ்சதா இருக்குன்றவன
அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க அஃலா ஜால்தஹு ஃபௌகதாமி அப்ப ஈர தள்ளி மேல வை நீ கீழ உள்ளது காஞ்சது கட்டவணை செய்ய ஈரமானதை மேல வைத்து அதை பாத்துட்டு போட்டோம் ஈரம் தான் இருக்குப்பா இதுதான் இருக்குன்னு சொல்லி சொல்லி வை அப்ப ஈரமான ஒரு கோதுமையை வாங்குறவன் ஈரம் ஊறி போனதுன்னு நினைச்சு வாங்கிட்டு போகணும் அது பிரச்சனை இல்ல அவனே திருப்தி பட்டு வாங்கிட்டு போனானேயானால் அது குற்றமாகாது அவன் நீ மேல காஞ்சதை வச்சு அடுக்கும்போது ஈரமும் சேர்த்து அவனுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அப்ப அவனுக்கு லாஸ் அவனுக்கு நஷ்டம் இது ஒரு இது ஏமாத்திரல செய்யல அவரு சாதாரணமா அவர் அறியாமல் நடந்த ஒரு இயற்கை நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அதுலயும் முஸ்லீம் கவனமா இருக்கணுமா இதை சொல்லிட்டு தான் மண் ஹர்ஷ பழையசமின்னி யார் மோசடி செய்யறாரோ என்ன சேர்ந்த இப்பதான் சொல்றாங்க அது பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிச்சணும்னு சொல்லல இந்த மோசடி சொல்ற யாருக்கு சொல்றாங்கன்னு கேட்டா மழை பெஞ்சி கீழே ஈரமாவும் மேல காஞ்சி இருக்கிற தானியம் என்பது இயற்கையா நடக்கிற திட்டமிட்டு செய்யற ஒரு விஷயம் இல்ல அப்படி இருந்தா இயற்கையாகவே அப்படி வந்துட்டா கூட நீ வந்து வெளிப்படுத்தணும் மக்களுக்கு இந்த காஞ்ச மாதிரி கீழே இருக்காது கீழே ஈரமா தான் இருக்கும் அதை எடுத்து காட்டி என்ன செய்யணும் அப்படின்னு நிக்கணுமே தவிர இந்த காஞ்சதை காட்டி அப்படி அள்ளும் போது ஈரமும் சேர்ந்து போனால் அவனுக்கு இடையில என்ன செய்யும் வெயிட் குறையும் அளந்து போட்டா கூட ஒரு கோதுமை ரெண்டு கோதுமை சைஸா போயிருக்கும் அது அளவுலையும் குறைஞ்சிடும் முகத்தல் அளவில் கொடுத்தாலும் அவன் பாதிக்கப்படுவான் நிறுத்தல் அளவில் கொடுத்தாலும் பாதிக்கப்படுவான் அதனால மோசடிக்கிறாங்க அப்ப என்னன்னு கேட்டா உங்களுக்கு காளை மாடு அறுக்கத்தான் அனுமதி இருக்குன்னு சொல்றீங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவர் எப்படி எரும மாட்டை வைக்கிற எரும மாட்டை அறுக்கலாம் எரும மாட்டை அறுக்கிறாருன்னா எரும மாட்டை அறுக்க அனுமதி கொடுத்தான்னு பாக்கணும் அனுமதி கொடுத்தா இது எருமக்கறின்னு சொல்லுவீங்க தப்பே கிடையாது எதுக்கு அனுமதி இருக்குதோ சொல்லி வாங்கிட்டு போறவன் இந்த இறைச்சி தான் வாங்குறோம் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா காக்காய் அறுத்து குயிலுன்னு கொடுக்குறாங்க நிறைய அநியாயம் நடக்குது நாயக்கறி அறுத்து பிரியாணி போடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பதிவுகள்லாம் பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது ஒரு மனிதனை ஏமாத்தி சம்பாதிக்கிற எவ்வளவு பெரிய கேவலம் அது ஒரு மனிதனுடைய எவ்வளவு நம்பி நம்ம வர்றான் நம்ம சரியாக கொடுப்போம் நம்பி வரக்கூடிய ஒருத்தனை வந்துகிட்டு அவன் இவர் குயில் கறி தான் தரப்போறாரு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவனுக்கு காக்காய் கறி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இவர் ஒழுங்கான மட்டன் பிரியாணி கடைகளில் பிரியாணியில் இந்த வேலையெல்லாம் நடக்கும் எல்லாம் என்ன செய்யறது மாட்டுக்கறியை போட்டு பிரியாணி ஆகிட்டு மட்டன் பிரியாணிங்கிறது அதில் உள்ள நல்ல மென்மையான கறி எடுத்துட வேண்டியது அதை போட்டு பிரியாணி ரெடி பண்ண வேண்டியது மட்டன்னா மட்டன் சொல்லு பீஃப்னா பீஃப்னு சொல்லு அதே ஏமாத்துற சொல்லி விற்கலாம் சொல்லி வேணுங்கிற ரேட்டை வித்துக்க ரேட்டுலாம் உன்னுடைய விருப்பம் அது அப்போ ஏமாத்துறான் எதை நம்பி வருகிறானோ அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வது வந்து அது முனாஃபிக்கின் அடையாளம் ரசூல் என்ன செய்யறாங்க மூணு அடையாளம் ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசம் நயவஞ்சகன் முஸ்லீம் இல்லாத ரெட்ட வேஷம் அவனுக்கு அடையாளம் என்ன மூணு பேசுனா போய் பேசுவான் வாக்குறுதி கொடுத்தா மீறுவான் நம்புனா மோசடி பண்ணிடுவான் துமின ஹான நம்புனா மோசடி பண்ணி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற காரணத்தினால இப்படி செய்யவே கூடாது எக்காரணத்தினாலையும் இந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க